அனைவருக்கும் வணக்கம். எழுத்தாளர் அமரர் திரு நா பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய குறிஞ்சி மலர் சமூக நாவல். வாசிப்பது எழுத்தாளர் ஷென்பா பாலச்சந்திரன். அத்தியாயம் 16. அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீரன்றே செல்வத்தை தேய்க்கும் படை. அழக்கொண்ட எல்லாம் அழப்போம், இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை. திருக்குறள். முருகானந்தம் தன் இடுப்பிலிருந்த தோல் பெல்ட்டை கழற்றி கொண்டு அந்த ஆளை வாங்கு வாங்கென்று வாங்கிவிட்டான். தையர்கடை வாயிலில் கூட்டம் கூடிவிட்டது. முருகானந்தத்தை தேடிக்கொண்டு தற்செயலாக ஏதோ காரியமாய் அரவிந்தன் அப்போது அங்கே வந்தான். அவன் குறுக்கே பாய்ந்து தடுத்திருக்காவிட்டால் முருகானந்தத்தின் சினம் எந்த அளவுக்கு போயிருக்கும் என்று சொல்ல முடியாது. போலீஸ் இருக்கிறது, சட்டம் இருக்கிறது, கைவலிக்க நீ ஏன் இந்த காரியத்தை செய்ய வேண்டும்? அவர்கள் பார்த்து கொள்கிறார்கள், விடு என்று தன்னை கைப்பற்றி விளக்க முயன்ற அரவிந்தனையும் மீறி கொண்டு பாய்ந்தான் முருகானந்தம். விடு அரவிந்தன், இந்த மாதிரி ஏமாற்றுக்கார பயல்களை சும்மா விடக்கூடாது. எங்கள் தையல் கடையிலே சில முரட்டு துணிகளை தைப்பதற்கு முன்னால் தண்ணீரில் நனைத்து கசக்கி உலர்த்தி பண்படுத்தினால்தான் தையல் நன்றாக வரும். அது மாதிரி அடித்து உதைத்து அவமானப்படுத்தினால்தான் இப்படிப்பட்ட பயல்களுக்கு புத்தி வரும் என்று கூறிவிட்டு அந்த ஆளை நோக்கி, ஏண்டா சினிமாவில் நடிக்கும் ஆசை காட்டி இப்படி எத்தனை பேரை ஏமாற்றி பணம் பறித்திருக்கிறாய்? கைவண்டி இழுத்தாலும் ஒருவரை ஏமாற்றாமல் மானமாக உழைத்து பிழைக்கலாமேடா, எப்படியடா உனக்கு இந்த புத்தி வந்தது என்று கையை ஓங்கி கொண்டு போனான். அரவிந்தனோடு வாயிலில் கூடியிருந்த கூட்டத்திலிருந்து சிலரும் வந்து சமாதானம் செய்து முருகானந்தத்தின் ஆத்திரத்தை அடக்கினர். ஆளை இழுத்து கொண்டு போய் போலீஸில் ஒப்படைத்து கைக்கு காப்பு மாட்டச் செய்த பின்புதான் முருகானந்தத்தின் கோபம் தணிந்தது. கடந்த 4-5 ஆண்டுகளில் பல ஊர்களில் பல பெயர்களை மாற்றி வைத்து கொண்டு அந்த ஆள் இதே வகையைச் சேர்ந்த மோசடிகளை செய்து வந்திருப்பதாகவும் போலீசார் தேடி கண்டுபிடிக்க முயன்று கொண்டிருந்ததாகவும் பல உண்மைகள் அப்போது வெளியாயின. இந்த அசம்பாவிதமான நிகழ்ச்சிக்கு பின் பூரணி சமயம் வாய்த்த போதெல்லாம் மங்களேஸ்வரி அம்மாளிடம் வசந்தாவை பற்றி எச்சரித்து கொண்டிருந்தாள். உங்கள் மூத்த பெண் பலவீனங்கள் நிறைந்தவளாயிருக்கிறாள். அவளுடைய மனத்தின்மையில் எனக்கு நம்பிக்கை இல்லை. பெண்ணுக்கு உடல் பூஞ்சையாகவோ வலிமையற்றதாகவோ இருப்பது இயற்கை. ஆனால் மனம் நிறைவுடையதாக இருக்க வேண்டும். இதை உணர்த்துகிறார் போலவே நம்முடைய முன்னோர்கள் பெண்ணின் மன தூய்மைக்கு நிறை என்று அழகாக பெயரிட்டிருக்கிறார்கள். குடும்ப வாழ்வை பழக்கிவிட்டால் உங்கள் பெண் மாறிவிடலாம் என்று நினைக்கிறேன். தயங்காமல் விரைவில் திருமணம் செய்து விடுங்கள். அவளை ஒழுங்காக்குவதற்கு அதுவே சரியான வழி. அடுத்தாற்போல் உங்கள் இளைய பெண் செல்லத்தை பற்றி இப்படி பயப்பட வேண்டாம். அந்த பெண் வழித்த வரமாட்டாள் என்பதை இன்றைக்கே இந்த வயதிலேயே அவளை பார்த்து புரிந்து கொண்டு உறுதியாக சொல்ல முடிகிறது என்னால் என்றாள் பூரணி. நீ சொல்வது நியாயம் என்றுதான் எனக்கும் தோன்றுகிறது. ஆனால் திருமணம் என்பது நினைத்தவுடன் முடிகின்ற காரியமா? நல்ல இடமாக பார்த்து ஒப்படைக்க வேண்டுமே என்று ஏக்கத்தோடு கூறினாள் மங்களேஸ்வரி அம்மாள். அந்த அம்மாளின் தோற்றத்தில் இப்போது பழைய ஒளி இல்லை. மனக்கவலைகளாலும் அவமானத்தாலும் குன்றி போயிருந்தாள். வீடு, வாசல், கார், செல்வம், செல்வாக்கு என்ன இருந்தாலும் மன நிம்மதி இல்லாமல் கலகலப்பாக இருக்க முடியாது என்பது அந்த அம்மாளுடைய நிலையிலிருந்து பூரணிக்கு புரிந்தது. அந்த பெண் வசந்தாவும் பழைய திமிர், கலகலப்பு எல்லாம் மாறி புதுப்பிறவி போல் மாடியறையில் அடைந்து கிடந்தாள். கல்லூரிக்கு போவது நின்று போய்விட்டது. செழிப்பும் மங்களமுமாக இருந்த அந்த வீடு, அந்த குடும்பம் நல்ல இருட்டில் விளக்கும் அணைந்த மாதிரி மங்கி இருந்தது. தினசரி மாலையில் மங்கையர் கழகத்துக்கு போகும் முன் ஒரு நடை அந்த அம்மாள் வீட்டுக்கு போய் ஆறுதலாக பேசி கொண்டிருந்து விட்டு வந்தாள் பூரணி. மனிதர்களுடைய நாவுக்கு கடவுள் கொடுத்த சுவை ஆறுதான். உப்பு, புளிப்பு போன்ற அறுசுவைகளை விட தனக்கு அதிகம் விருப்பமான 7வது சுவை ஒன்றை மனிதனாகவே கண்டுபிடித்து கொண்டிருக்கிறான். அதுதான் பிறர் பற்றி நாவு கொழுக்க வம்பு பேசுகின்ற சுவை. மங்கையர் கழகத்தில் சிலரிடம் இந்த சுவைக்கு வரவேற்பு அதிகம். பூரணியிடம் ஒரு நாள் வகுப்புகள் முடிந்தவுடன் சில பெண்கள் மங்களேஸ்வரி அம்மாளின் மூத்த பெண்ணை பற்றி ஒரு தினசாக சிரித்து கொண்டே கேட்டார்கள். மூடி மறைத்து ரகசியமாக்கிவிட முயன்றிருந்தும் அந்த பெண் எங்கோ ஓடிப்போய்விட்டு வந்தாள் என்று ஒருவிதமாக கைகால் முளைத்து பரவிவிட்டிருந்தது செய்தி. விசாரித்தவர்கள் பூரணியிடம் படிக்கிறவர்களா இருந்தாலும் அவளுக்கு சம வயதுடையவர்களும் அதிக வயதுடையவர்களும் சிலருமாக கண்டிப்புக்கு அடங்காதவர்களாக இருந்தார்கள். ஆனாலும் அவள் அவர்களுக்கு கடுமையாகவே மறுமொழி கூறினாள். இங்கே எனக்கு தமிழ் சொல்லிக் கொடுப்பதற்குத்தான் சம்பளம் தருகிறார்கள், வம்பு சொல்லிக் கொடுப்பதற்கு அல்ல. தயவு செய்து பாட சம்பந்தமான சந்தேகங்களை மட்டும் என்னிடம் கேளுங்கள். கேட்டவர்கள் வாய்கள் அடைந்தன. அவளை விட மூத்தவர்கள், அவளை விட செல்வத்தால் உயர்ந்தவர்கள், அவளிலும் சிறந்த அழகிய தோற்றத்தை உடையவர்கள் எல்லோரும் அங்கே இருந்தார்கள்.
அவர்கள் எல்லோர் மனம் வைத்தால் அவளுடைய வேலைக்கு சீட்டு கிழித்து வெளியே கூட அனுப்பலாம். ஆனால் அத்தகைய இழிவான நினைவு அவர்கள் மனத்தில் கூட தோன்ற முடியாதபடி பூரணியின் தோற்றத்தில் ஏதோ ஒரு புனிதமான கம்பீரம் இருந்தது. அந்த முகம், அந்த கண்கள், அந்த அற்புதமான சொற்பொழிவு, இவைகளால் அவள் தன்னை அவர்கள் மனத்தில் பதித்து கொண்டிருந்தாள். ஆரம்ப நாட்களில் ஒரு மாதிரி இருந்த மங்கையர்கழக நிர்வாகிகள் கூட இப்போது அவள் ஞானம் கனிந்த நாவன்மைக்கும் தூய தோற்றத்திற்கும் முன் தவறாக நினைப்பதற்கே கூசினர். ஆனால் அவளுக்கு இத்தனை பெருமையும் கிடைப்பதற்கு பாடுபட்ட மங்களேஸ்வரி அம்மாளின் வீட்டு நிலை நேர்மாறாக மாறியிருந்தது. வெளியே தலை காட்டுவதற்கே கூசி வெட்கப்பட்டாள் அந்த அம்மாள். குடிப்பெருமை என்பது நல்ல பால் வெண்கலத்தில் வார்த்த மணியை போன்றது. அதில் எங்கேயாவது ஒரு மூலையில் கீறல் விழுந்தாலும் ஓலி கெட்டுப்போய்விடுகிறதே என்று தனக்குள் எண்ணி வருந்தினாள் பூரணி. சிறிது காலமாக அவள் தன்னுடைய ஒவ்வொரு நாளையும் பயனுள்ளதாகவும் ஒழுங்குள்ளதாகவும் கட்டுப்பாட்டோடு செயலாற்றிக் கொள்ள பயன்படுத்தினாள். மங்களேஸ்வரி அம்மாளின் பெண்ணை கூட்டிக் கொண்டு வருவதற்காக திருச்சிக்கு புறப்பட்ட அன்று அரவிந்தன் சொன்ன வார்த்தைகள் அவள் உள்ளத்தில் உறைந்து தைத்திருந்தன. நீ நாள் தவறாமல் தமிழ் பெண்மையின் சிறப்பை பற்றி உங்கள் கழகத்தில் பேசுகிறாய், அதனால் என்ன பயன்? கெட்டுப்போகிறவர்கள் கெட்டுப்போய்க் கொண்டுதானே இருக்கிறார்கள் என்று அவன் வேடிக்கையாக குத்தி காட்டி பேசியதை மெய்யாகவே தன்னை நோக்கி விடுக்கப்பட்ட அரைகோவலாக எடுத்துக்கொண்டிருந்தாள் அவள். அறிவு துடிப்பு நிறைந்த அவள் நெஞ்சத்தில் உன்னை சுற்றியிருக்கும் உலகத்திற்கு நீ ஏதாவது புதிதாக செய், பெரிதாக செய். உன்னையும் உன் சொற்பொழிவுகளையுமே நீ ஏன் ஓர் இயக்கமாக செய்து கொள்ளக்கூடாது என்று ஓர் உள்ளுணர்வு கிளர்ந்தது. வளம் நிறைந்த நல்ல மண்ணில் முளைத்த துளசி செடி போல் பசுமை தழைத்து மனம் பரப்பி நாளுக்கு நாள் புனிதமாக வளர்ந்தது இந்த உள்ளுணர்வு. மனத்தில் ஞானம் மலர மலர அவளுடைய முகப்பொலிவு அற்புதமாக வளர்ந்தது. அவள் மங்கையர்கழகத்து வகுப்புகளை ஏற்றுக்கொண்டு நடத்த தொடங்கிய காலத்தில் அங்கும் இங்குமாக சிலருக்குத்தான் மதுரையில் அவளை தெரிந்திருந்தது. இப்பொழுது அவளை நகரம் முழுவதும் அறிந்திருந்தது. சுற்றுப்புறத்து ஊர்களிலும் அவள் பெயர் பரவியிருந்தது. அவளுடைய இந்த இணையற்ற வளர்ச்சிக்கு பாடுபட்ட பெருமையில் மூவருக்கு பங்கு உண்டு. அரவிந்தன் அவள் வளர்ச்சிக்கு உற்சாகம் தந்தான். மீனாட்சி சுந்தரம் அவளுடைய தந்தையின் நூல்களையெல்லாம் வெளியிட்டு நன்றாகவும் நிறையவும் விற்று உதவினார். அதனால் அவளுடைய வாழ்க்கை கவலைகள் குறைந்து அமைதி கிடைத்தது. எப்படியோ கெட்டு சீரழிய இருந்த தம்பி திருநாவுக்கரசையும் அச்சகத்தில் படிப்படியாக தொழில் பழக்கி உழைப்பாளியாக மாற்றி வளர்த்திருக்கிறார்கள் அரவிந்தனும் அவரும். அவள் அண்மையில் உள்ள வெளியூர்களுக்கு சொற்பொழிவுக்கு போக நேரும் போதெல்லாம் மீனாட்சி சுந்தரமும் மங்களேஸ்வரி அம்மாளும் கார் கொடுத்து உதவினார்கள். முருகானந்தம் வேறு ஓர் உதவியை செய்தான். உழைக்கும் மக்கள் நிறைந்த தனது பகுதியில் அடிக்கடி அவளுடைய தமிழ் சொற்பொழிவுகள் நடைபெற ஏற்பாடு செய்து ஆயிரக்கணக்கான ஏழை மக்களை தமிழ்ச்செல்வியாக்கிய அவள் மேல் ஈடில்லா அன்பு கொள்ள வைத்தான். வாழ்க்கையில் மிக உயர்ந்ததொரு திருப்பத்தை நோக்கி தான் விரைவாக வளர்ந்து கொண்டிருப்பதை அவள் உணர்ந்தாள். ஒழுக்கமும் அறமும் பண்பாடும் நிறைந்த ஒரு புதிய சமுதாய இயக்கத்தை தன் கைகளில் உழைப்பால் தோற்றுவிக்க வேண்டும் என்ற தாகம் நாளுக்கு நாள் அவளுக்குள் முருகி வளர்ந்தது. அந்த பெரிய மதுரை நகரத்தில் அவளுடைய செல்வாக்கை அவளே உணர்ந்து கொள்ளத்தக்க ஒரு சந்தர்ப்பத்தை அரவிந்தனும் முருகானந்தமும் ஏற்படுத்தி கொடுத்தனர். அந்த ஆண்டில் கார்த்திகை மாதம் மதுரையில் பயங்கரமான மழை. பஸ் நிலையத்திற்கு தென்புறம் உள்ள பள்ளத்தில் இருந்த அரிஜனங்களின் குடிசைகள் எல்லாம் இந்த மழையில் விழுந்துவிட்டன. ஒதுங்க இடமின்றி நடைபாதைகளில் தவித்தார்கள் திக்கற்ற ஏழை மக்கள். அரவிந்தனும் முருகானந்தனும் பொதுநலப் பணியில் ஆர்வமுள்ள வேறு சில இளைஞர்களும் சேர்ந்து அந்த ஏழை மக்களுக்கு ஏதாவது நிதி உதவி செய்ய வேண்டும் என்று ஆர்வத்தோடு முன்வந்தார்கள். அவர்கள் தங்களுக்குள் ஒரு முடிவு செய்து கொண்டு பூரணியை சந்திக்க சென்றனர். அவர்கள் கூறியதை கேட்டு மலர்ந்த முகத்துடன் கட்டாயம் செய்ய வேண்டிய உதவிதான் இது. இந்நாள் ஆனதை எப்போதும் செய்ய காத்திருக்கிறேன். இதோ என்று உள்ளே சென்று பீரோவை திறந்தாள் பூரணி. பழைய வறுமை நிலைகளின் போது விற்றவை போக மீதமிருந்த ஒன்றிரண்டு தங்க நகைகளை எடுத்துக்கொண்டு வந்தாள். இந்தாருங்கள், இப்போதெல்லாம் இவைகளை நான் அணிந்து கொள்வதே இல்லை. உங்களுடைய நல்ல காரியத்திற்கு இவை பயன்படட்டும் என்று சிரித்து கொண்டே அரவிந்தன் கைகளில் அவற்றை கொடுத்தாள். அரவிந்தன் புன்முறுவல் பூத்தான். அவள் கொடுத்த நகைகளை அவன் அப்படியே அவளிடம் திருப்பி கொடுத்தான். ஏன், இவற்றை நீங்கள் வாங்கிக் கொள்ள மாட்டீர்களா? உங்களிடமிருந்து நாங்கள் இதைவிட பெரிய உதவியை எதிர்பார்க்கிறோம். முருகானந்தத்தை கேள் சொல்வான். பூரணி விவரம் என்னவென்று அறிந்து கொள்ளும் ஆவலுடன் முருகானந்தத்தின் முகத்தை பார்த்தாள். அக்கா, எங்களுடைய திட்டத்துக்கு நீங்கள் இணங்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு தான் இங்கே வந்திருக்கிறோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணியில் இருந்து 1 மணி வரை ஒரு தியேட்டர் வாடகைக்கு பேசியிருக்கிறோம். 10, 5, 3, 2, 1 ரூபாய் வீதத்தில் கட்டணம் போட்டு டிக்கெட் விற்க ஏற்பாடாகியிருக்கிறது.
ஏறக்குறைய 2.5 மணி நேரம் விரிவானதொரு பொருள் பற்றி நீங்கள் சொற்பொழிவு செய்ய வேண்டும் அக்கா. நீங்கள் எல்லோரும் விளையாடுகிறீர்களா என்ன? இதென்ன, நாடகமா, சினிமாவா, அல்லது பாட்டு கச்சேரியா? சொற்பொழிவுக்கு எங்காவது வசூல் கிடைக்குமா? தியேட்டர் வாடகைக்கு கூட வசூலாகாமல் கையை பிடிக்கப் போகிறது. இந்த வீண் யோசனையை விட்டுவிட்டு வேறு காரியம் பாருங்கள் என்று அவர்களை கடிந்து கொண்டாள் பூரணி. உங்கள் பலம் உங்களுக்கு தெரியாது அக்கா. வசூல் கவலையெல்லாம் உங்களுக்கு எதற்கு? சம்மதம் என்று மட்டும் நீங்கள் சொல்லிவிடுங்கள் போதும், மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்து கொள்கிறோம். பூரணி தயங்கினாள். என்ன சொல்லட்டும் என்ற கேள்வி தொக்கி நிற்கும் முகக்குறிப்போடு அரவிந்தனை ஒரு தடவை பார்த்தாள். என்ன பார்க்கிறாய்? முருகானந்தம் சொல்வது போல் சம்மதம் என்று சொல்லிவிடுவதுதான் நல்லது. இதை தவிர வேறு ஏற்பாடு எங்களிடம் இல்லை. இதன் மூலம் அந்த ஏழைகளுக்கு ஒரு கணிசமான தொகை உதவி நிதியாக தேரும் என்று நாங்கள் நம்புகிறோம் என்றான் அரவிந்தன். அவள் சம்மதித்தாள். சம்மதிப்பதை தவிர வேறு வழி இல்லை. தனக்காக அத்தனை கூட்டம் கூடி அவ்வளவு வசூல் ஆகுமா என்பது மட்டும் அவளுக்கு சந்தேகமாகவே இருந்தது. அரவிந்தன், முருகானந்தம் ஆகியோரும் நண்பர்களும் டிக்கெட் விற்பனையில் முனைந்து ஈடுபட்டனர். வீடிழந்த ஏழை மக்களின் குடியிருப்பு நிதிக்காக பூரணியின் சொற்பொழிவு என்று பெரிய பெரிய சுவரொட்டி விளம்பரங்கள் அச்சிடப்பெற்று வீதிக்கு வீதி, சுவருக்கு சுவர் ஒட்டியிருந்தார்கள். தனக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறதா? தான் அவ்வளவு விளம்பர பெருமைகளுக்கு உரியவளா என்று நினைக்கும் போது அவளுக்கே வெட்கமாகவும் கூச்சமாகவும் இருந்தது. வியாழக்கிழமை மாலைக்குள்ளேயே பெரும் பகுதி டிக்கெட்டுகள் விற்றுவிட்டதாக முருகானந்தம் வந்து மகிழ்ச்சியோடு தெரிவித்தான். மதுரை நகரத்தில் பெரிய பஞ்சாலைகளில் கூலி வேலை செய்யும் பெண்களிலிருந்து மங்கையர் கழகத்துக்கு காரில் வந்து அழுக்கப்படாமல் இறங்கி தமிழ் படிக்கும் செல்வ குடும்பத்து பெண்கள் வரை அத்தனை பேரும் வற்புறுத்தல் இல்லாமல் தாங்களே விரும்பி பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கியிருப்பதாகவும் அவனே தெரிவித்தான். இன்னொரு ஆச்சரியமான சம்பவமும் நடந்தது அக்கா. உங்கள் மங்களேஸ்வரி அம்மாளிடம் 3 10 ரூபாய் டிக்கெட்டுகள் கிழித்து கொடுத்தேன். அவர்கள் அதை வாங்கி கொண்டு பேசாமல் உள்ளே போனார்கள். சிறிது நேரத்திற்குள் ஏதோ ஒரு செக் எழுதி கொண்டு வந்தார்கள். அந்த செக்கை வாங்கி பார்த்தவுடன் நான் மலைத்து போனேன். 30 ரூபாய்க்குத்தான் டிக்கெட் தந்திருக்கிறேன் என்று சொல்லி நான் தயங்கினேன். பரவாயில்லை, நான் எங்கள் நிலைக்கு இவ்வளவாவது உதவி செய்ய வேண்டும். வாங்கி கொள்ளுங்கள். இதை யாரிடமும் சொல்லி பெருமைப்பட வேண்டாம். உங்கள் பெயர் பட்டியலில் ஓர் அன்பர் 1000 ரூபாய் என்று மட்டும் எழுதி கொள்ளுங்கள் போதும். பெயர் போட வேண்டாம் என்று பெருந்தன்மையாக சொல்லிவிட்டார்கள். இதை முருகானந்தம் சொல்லிய போது பூரணிக்கு பெருமிதமாக இருந்தது. செல்வம் நிறைந்தவர்கள் துன்பங்களால் வேதனைப்படும் போது பிறருக்கு தர்மம் செய்து ஆறுதல் தேட வேண்டும். பழைய காலத்தில் செல்வந்தர்களுக்கு சாந்தி அளித்து மன நிம்மதி தந்த கருவி வள்ளன்மை என்ற கருவிதான். இன்றோ கேளிக்கையினால் நிம்மதி தேட முயல்கிறார்கள். மங்களேஸ்வரி அம்மாள் போல பழைய முறையில் தர்மம் செய்து நிம்மதி தேடுபவர்கள் மிகச் சிலர்தான் இன்று இருக்கிறார்கள் என்று முருகானந்தத்திடம் பூரிப்புடன் கூறினாள் பூரணி. செய்தித்தாள்களிலும் நீங்கள் என்ன பொருள் பற்றி பேசப்போகிறீர்கள் என்று அறிவிப்பு கொடுக்க வேண்டும் அக்கா என்று கேட்டான் முருகானந்தம். சிறிது நேரம் சிந்தித்தாள். பின்பு ஒரு சிறிய காகிதத்தை எடுத்து கவிகள் காணாத பெண்மை என்று எழுதி அவன் கையில் கொடுத்து அனுப்பினாள். ஓதுவார் கிழவர் வீட்டு காமுவை பிறந்த வீட்டிற்கு அழைத்து கொண்டு வந்திருந்தார்கள். வெள்ளிக்கிழமை பூச்சூட்டலும் வளைகாப்பும் நடைபெற இருந்தன. எங்கேயாவது கூட்டம் சொற்பொழிவு என்று கிளம்பிவிடாதே, என்ன வேலை இருந்தாலும் ஒரு நடை வந்துவிட்டு போ என்று அந்த பாட்டி தள்ளாத காலத்தில் சிரமத்தை பாராமல் தானே நேரில் வந்து பூரணியை அழைத்து விட்டு போயிருந்தாள். எனவே வெள்ளியன்று மாலை மங்கையர் கழகத்துக்கு புறப்படும் முன் பூரணி அவர்கள் வீட்டுக்கு போயிருந்தாள். முழங்கை நிறைய கண்ணாடி வளையல்கள் குலுங்கிட தலை தாங்காமல் பூச்சூடி கொண்டு நாற்காலியில் உட்கார்ந்திருந்தாள் காமு. சுற்றிலும் பெண்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது. தாயாகி கொண்டிருந்த அந்த கோலத்தில் அதிக அழகில்லாத காமுவின் முகத்தில் கூட ஒரு புதிய ஒளி படர்ந்திருப்பதை பூரணி பார்த்தாள். புதிதாக ஒரு நல்ல கவிதையை எழுதி வெளியிட துடிக்கும் கவியின் முகம் போல் உலகத்திற்கு புதிய உயிர் ஒன்றை கொண்டு வர தவமிருக்கும் தாய்மையின் ஒளி காமுவின் தோற்றத்தில் இருந்தது. கூடை நிறைய வைத்திருந்த பூவில் 2 முழம் தன் கையாலேயே கிள்ளி பூரணியின் கூந்தலில் வைத்து விட்டாள் ஓதுவார் பாட்டி. அந்த வயது முதிர்ந்த சுமங்கலி தன் கூந்தலை தீண்டி பூ வைத்த போது பூரணிக்கு உடல் சிலிர்த்தது. அம்மா உயிரோடு இருந்திருந்தால் இப்படி தினம் என் தலையை தொட்டு பின்னி பூ வைப்பாளே என்று உள்ளத்தில் அம்மாவும் அம்மாவை பற்றிய நினைவும் பரவிட மெல்ல கண் கலங்கி நின்றாள் அவள். பாட்டி, என்ன மறந்துட்டீங்களே, உங்களுக்கு எத்தனை ஓரவஞ்சன? அக்கா தலைக்கு மட்டும் உங்கள் கையால் பூ வச்சிங்க, என்னை கவனிக்காம போறீங்களே என்று மங்கையர்கரசி விளையாட்டாக சொல்லி சிரிக்கவே கூடம் முழுவதும் பெண்களின் நளின நகை ஒளி அலை அலையாக எழுந்து கிங்கினி நாதம் பரப்பியது. நீ வந்திருக்கிறாயா அம்மா, பெரிய வாளாச்சே நீ என்று செல்லமாக சொல்லிக்கொண்டே அவளுக்கும் பூ வைத்து விட்டாள் பாட்டி. அப்போது அந்த கூடத்தில் குழுமியிருந்த சிறுவர்களும் பெரியவர்களுமான எல்லா பெண்களை காட்டிலும் பூரணி அதிக ஞானமுள்ளவள்,
அதிக புகழுள்ளவள், அதிக துணிவும் தூய்மையும் உள்ளவள். ஆனாலும் அங்கே நிற்க கூசிற்று அவளுக்கு. அவளுடைய கூச்சத்திற்கேற்றாற்போல் அவளை அதற்கு முன்னால் பார்த்திராத வெளியூர் பாட்டி ஒருத்தி அத்தனை பேருக்கும் நடுவில் நீட்டி முழுக்கி இழுபட்ட குரலில் பூரணியை நோக்கி, ஏண்டியம்மா, இது உன் பெண்ணா? என்ன வாய்! இந்த வயதிலேயே இப்படி வெடுக்கு வெடுக்கென்று பேசுகிறதே என்று அசட்டு பிசட்டென்று மங்கையர்க்கரசியை சுட்டி காட்டி கேட்டு வைத்தாள். பெண் இல்லை, அவளுடைய தங்கை என்று யாரோ சொன்னார்கள். கூட்டத்தில் பெண்களின் ஏளன நகை மறுபடியும் எழுந்து ஓய்ந்தது. தன்னுடைய புகழ், தன்னுடைய உலகத்தை விலை கொள்ளும் அபார ஞானம், நெருப்பு கொழுந்து போன்ற பரிசுத்த வாழ்வு, இவற்றுக்கெல்லாம் அப்பால் அந்த சாதாரண பெண்களிடம் இருக்கின்ற ஏதோ ஒன்று தன்னிடம் இல்லாமல் இருப்பதை அவள் உணர்ந்தாள். அவளுடைய உள்ளத்தின் ஒரு மூலையில் அவள் ஏதோ ஒன்றின் இல்லாமைக்காக மின்னர்கோடு போல் ஓர் ஆச்சாமை தோன்றி ஒரு கணம் நின்று மறைந்தது. சும்மா வந்து வெத்தலை பாக்கு வாங்கி கொண்டு நழுவி விட பார்க்காதே, ஏதாவது ரெண்டு பாட்டு பாடிவிட்டு போ பூரணி என்று காமுவே உரிமையோடு எழுந்து வந்து அவளை கையை பிடித்து இழுத்து உட்கார வைத்து விட்டாள். அவள் உள்ளம் பாடுகின்ற உற்சாகத்தில் அப்போது இருந்தது. மறுக்க முடியாமல் தேவாரத்தில் ஒரு பதிகத்தை பாடி முடித்தாள் பூரணி. கொல்லர் தெருவில் ஊசி விற்கின்றார் போல ஓதுவார் வீட்டிலேயே தேவாரத்தை பாடி ஏமாற்றி விட்டு போக பார்க்கிறாயே, வேறு ஏதாவது பாடு என்று மேலும் வம்பு செய்தாள் காமு. அவளுடைய உற்சாகத்தை முறித்தெறிந்து விட்டு புறப்பட முடியாமல் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழில் ஒரு பாட்டு பாடிவிட்டு, எனக்கு நேரமாகிறது, நான் போக வேண்டும், தங்கை மங்கையர்க்கரசி கடைசி வரை உன்னோடு இருப்பாள், நான் வருகிறேன் என்று எழுந்திருந்தாள் பூரணி. பாட்டியிடமும் ஒரு வார்த்தை சொல்லிக்கொண்டு போய்விடலாம் என்று உட்பக்கம் போனவள் மற்றொரு அதிர்ச்சியையும் தன் செவிகளில் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. அங்கே பாட்டி வேறு யாருடனோ உரையாடி கொண்டிருந்தாள். பேச்சு தன்னை பற்றியது போல் தோன்றவே பூரணி வெளியிலேயே தயங்கி நின்றாள். யாரு அந்த பெண்? கோயில் மாடு மாதிரி வளர்ந்திருக்கு, கல்யாணமாகவில்லை என்கிறாயே. தமிழ் வாத்தியார் அழகிய சிற்றம்பலத்தின் பெண், பூரணின்னு பேரு. அதுக்கு ரெண்டு தம்பி ஒரு தங்க. ஒரு தம்பி படுப்பை விட்டுட்டு சீர்கட்டு கடைசியாக ப்ரெஸ்ஸில் வேலை செய்கிறான். மற்ற ரெண்டு பேரும் படிக்கிறாங்க. அப்பா அம்மா இல்லை. அந்த பெண் தான் வளர்த்து காப்பாற்றணும். கல்யாணமாவது கார்த்தியாவது தெரு தெருவாக பிரசங்கம் செஞ்சிட்ருக்குது அது. நானும் சாடமடையா ரெண்டு தரம் கேட்டேன். அதுக்கு கல்யாணத்தை பற்றியே நினைப்பிருக்கிறதா தெரியலை. பேரு புகழ் எல்லாம் சம்பாதிச்சிருக்கு. சுவரெல்லாம் அது பேரை கலர் நோட்டீஸ் அடித்து ஒட்டியிருக்கான். எது இருந்து என்ன, அதது வயசில் ஆகணும். அது மனசில் என்ன நினச்சிட்டு இருக்குதோ. லட்சியங்களினால் மலர்ந்து ஆயிரம் ஆயிரம் புனித எண்ணங்களில் தோய்ந்திருந்த அந்த பரந்த உள்ளத்தில் ஈட்டியாக குத்தியது அந்த உரையாடல். மனத்தில் அந்த புண்ணை தாங்கி கொண்டு சிறிது நேரம் இருந்து பாட்டியிடம் சொல்லி கொண்டு புறப்பட்டாள் பூரணி. ஞாயிற்றுக்கிழமை அன்று கவிகள் காணாத பெண்மையை பற்றி பேசுவதற்காக சிந்தனைகளை தொகுத்து கோர்வைப்படுத்தி கொண்டிருந்த பூரணியின் உள்ளத்தில் உல்லாசம் பாழ்பட்டு உளைச்சலும் அலுப்பும் வந்து தளரச் செய்தன. ஓதுவார் வீட்டு வளைகாப்புக்கு போனால் தன் மனத்தில் இவ்வளவு பெரிய ஆழமான புண்கள் உண்டாகும் என்று தெரிந்திருந்தால் அவள் போயே இருக்க மாட்டாள். ஒரு பெண் புகழ் சம்பாதிக்கலாம், அளவற்ற அறிவை சம்பாதிக்கலாம், செல்வமும் செல்வாக்கும் சம்பாதிக்கலாம். ஆனால் சாதாரணமான உலகத்தில் சாதாரணமான மனிதர்கள் வாழும் சாதாரண வாழ்க்கையை சம்பாதித்து கொள்ளாதவரை சாமானிய உலகில் அவளை பெண்ணாக ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் போலிருக்கிறதே என்று மனம் நைந்து எண்ணினாள் அவள். பெரிய வாழ்வை பற்றி எண்ணிக்கொண்டிருந்தாள் அவள். மிகச்சிறிய வாழ்க்கையை அவசரமாக நினைவுபடுத்தினார்கள் அவர்கள். அரவிந்தனோடு பழகத் தொடங்கிய புதிதில் இப்படி ஒரு வாழ்க்கைக்கு ஆசையும் அவசரமும் அவள் மனத்தில் உண்டாயிற்று. இன்னும் கூட அழகிய லட்சிய கனவாக அரவிந்தன் அவள் மனத்தில் பதிந்திருக்கிறான். ஆனால் அவள் இப்போது தாகம் கொண்டு துடிக்கவில்லை. அந்த வாழ்வுக்கு அரவிந்தனும் அப்படி தாகம் முற்றி துடித்ததாக தெரியவில்லை. இருவரும் அன்பால் ஒன்று சேர்ந்தார்கள். இப்போதே அகல் விளக்கின் சின்னஞ்சிறு சுடரிலிருந்து குத்துவிளக்கின் பெரிய சுடர்களை ஏற்றி ஒளிர விடுவது போல் சிறிய அன்பிலிருந்து பெரிய பொது காரியங்களை செய்து சமூகத்துக்கு உழைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள். கொளுத்த பெறாத ஊது ஒத்தி போல் உள்ளங்களில் மட்டும் மணந்து வெளியே மணக்காமல் இருந்தது அந்த அன்பு. மங்கையர் கழகத்து மொட்டை கடித நிகழ்ச்சிக்கு பின் அவர்கள் விழிப்பாக இருந்தார்கள். ஆனால் உலகம் அதைவிட விழிப்பாக இருந்து தொலைக்கிறதே. ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி, தியேட்டர் நிறைய பெண்கள் கூடியிருந்தார்கள். பூரணி பேசுவதற்காக எழுந்து நின்றாள். அரவிந்தன் மங்களேஸ்வரி அம்மாளின் இளைய பெண் செல்லத்திடம் ஒரு பெரிய ரோஜாப்பூ மாலையை கொடுத்து பூரணிக்கு போடச் சொன்னான். வளையலணிந்த கரங்கள் தட்டப்படும் ஒலி தியேட்டரை அதிரச் செய்தது. பூரணி பேசத் தொடங்கினாள். கூட்டத்தில் அமைதி நிலவியது. இது ஏழைகளின் உதவி நிதிக்காக கூட்டம். துன்பப்படுகிறவர்களுக்கு உதவ நாம் கடமைப்பட்டவர்கள். துன்பப்பட்டு அழுகின்றவர்களின் கண்ணீர் உலகத்தை அழிக்கும் ஆற்றல் வாய்ந்த படை என்று வள்ளுவர் கூறியிருக்கிறார்.
அழச் செய்து பிறரை வருத்துகிறவர்கள் பதிலுக்கு தாங்களே அழ வேண்டிய சமயம் வரும். நீங்கள் எல்லோரும் இந்த நிதிக்கு உதவி செய்திருப்பது எனக்கு பெருமை அளிக்கிறது என்று முன்னுரை கூறிவிட்டு தான் எடுத்துக்கொண்ட பொருளை பற்றி பேச முற்பட்டாள் அவள். இனிமையும் எடுப்பும் மிக்க அவள் குரல் தேன் வெள்ளமாக பொங்கியது. பேச்சினிடையே அவள் உணர்ச்சி வசப்பட்டாள். ஒரே ராகத்தை வளர்த்து விரிவாக்கி பாடும் நல்ல இசைக்கலைஞனைப் போல் அவள் சொற்பொழிவு வளர்ந்து கொண்டிருந்தது. கூட்டத்தில் ஊசி விழுந்தால் ஓசை கேட்கின்ற அளவு அமைதி. உலகத்து கவிகளெல்லாம் தத்தம் காவியங்களுக்கு நாயகியாக எத்தனையோ பெண்களை படைத்தார்கள். ஆனால் காவிய பெண்கள் சித்திரத்து தாமரை போல் வாடாமலும் கூம்பாமலும் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். உண்மை வாழ்வில் பெண் படுகின்ற வேதனைகள் அதிகம், பெண் சமாளிக்க வேண்டிய பிரச்சனைகளும் அதிகம். கண்ணகிக்கும் சகுந்தலைக்கும் சீதைக்கும் காவியங்களில் ஏற்பட்ட துன்பங்களை ஊழ்வினையின் பெயர் சொல்லி மறைத்தார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் நிகழ்கால வீதிகளில் தான் பெற்ற குழந்தையை தானே விற்க வரும் பெண்ணை அல்லவா பார்க்கிறோம். பெண்களின் வாழ்வு உண்மை தாமரை போல வாடுவதாயிருக்கிறது. கவிகள் அதை சித்திரத்தில் எழுதி ஏமாற்றியிருக்கிறார்கள். துன்பங்களுக்கிடையே நாம் இருக்கின்றோம், அவற்றை தகர்க்க வேண்டும். பேச்சு தடைப்பட்டது. கண்விழிகள் வெளிரின. அடித்தொண்டையிலிருந்து இதயத்தை வெளியே இழுத்தெறிந்து விடுவது போல் ஒரு இருமல் இருமினால் பூரணி. கமலப்பூ போன்ற அவள் வலக்கை இருமிய வாயை பொத்தி கொண்டது. இருமி முடித்தவள் தனது உள்ளங்கையை பார்த்தாள். அதில் இரண்டு துளி ரத்தம் மின்னியது. முருகானந்தம் சோடாவை உடைத்து எடுத்து வந்தான். குறிஞ்சி மலரும்.